நம்மிடையே உரையாடுவதற்காக திருச்சி சூர்யா சிவா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். வணக்கம் சார். அடிங்கடா, உன்ன யார அடிப்பான்? இப்பதான் புரியுதா, பெரிய பெரிய ரவுடி எல்லாம் என்ன அடிச்சு அவன் கையால் உடைஞ்சு ஊரை விட்டு ஓடிட்டான். கடைசியா நீங்க வந்து என்ன அடிச்சு பெரிய ரவுடின்னு பேர் வாங்கலாம் பாக்குறீங்க. போலீஸ் ஆட்சி நடக்கிறது தமிழ்நாட்டில், ஒரு போலீஸ் மாநிலமாக தமிழ்நாடு மாறிடுச்சு அப்படின்னு சவுக்கு சங்கர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது எங்க அம்மாவுக்கு வர பென்ஷன் அதை கூட அக்கௌண்ட்டை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீ ஃபீல் பண்ற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. உங்க அம்மாவுக்கு இவர் ஏதாவது செஞ்சாருன்னு சொல்ல சொல்லுங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வீட்டுல வச்சிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க. உன்னை எல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா, நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. ஏடிஎம்கே இப்ப உச்ச நீதிமன்றத்துல சவுக்கு சங்கரை வெளியில் எடுப்பதற்கு இதுவரை அதிமுக செலவு செய்த பணங்கள் 1.5 கோடி ரூபாய், வழக்கறிஞர்களுக்கு கொடுத்த ஃபீஸ் மட்டும். மந்திரி லெவல கார்டு வச்சிருக்க கட்டிகார பயல. துணை முதலமைச்சரை நடிகைகளோட சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க. வெயில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபார்முலா ரேஸ் வெளியில வரணுங்கிறதுக்காக என்னை உள்ள விடாம வச்சிருக்காருங்கிறீங்க. அப்ப நீங்க 2 நடிகைகள் வேற சம்பந்தப்படுத்துறீங்க. அப்ப அந்த நடிகைகள் வந்து ஒன்ற சொன்னாங்களா? எல்லாரும் துண்டு தொட்டு சொல்றத சொன்னாங்க. நீங்க மற்றவர்களை பார்த்து கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கீங்க, நியாயம் பேசுற இடத்துல இருக்கீங்க. அப்ப நீங்க மூல நியாயமா இருக்கீங்களாங்கிறத டேபிள்ல எடுத்து வச்சுட்டு தான் மற்றவர்கள் நியாயத்தை பேசணும். இப்ப இதுவே மாலதிய எதனால அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, நீ அதுக்கு ஒரு பெரிய தொகைக்கு 5.25 கோடி ரூபாய்க்கு டி நகர்ல ஒரு வீடு வாங்கி தர. பத்மாவதி பேர்ல டபுள் ஃப்ளோர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? டைல்ஸ் போடுறாங்களே, டைல்ஸ் குலு 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 குலு, வீடு ஃபுல்லா ஏசியாம பட்டாணி இந்த பல்ல வச்சு பட்டாணி இல்ல மச்சா, பாறாங்களே சாப்பிடலாம். 400 பெண்களுக்கும் மேற்பட்டவர்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் போட்டோ எடுத்தது இவர் போன்ல இருக்கு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்ப இதெல்லாம் வெளில வந்துச்சுன்னா சவுக்கு சங்கர்னு வெளில பார்த்தாலே நாளைக்கு 4 பொம்பளைங்க செருப்பு கழட்டிட்டு வந்து நிக்கீங்க. சில்வண்டு சிக்கு சிறுத்த சிக்காதுலே. சவுக்கு சங்கர் வந்து ஒரு பக்கத்து ஜி ஸ்கொயரை அடிக்கிறாருன்னா, அந்த ஜி ஸ்கொயரை காப்பாத்துறதுக்காக களமிறங்கக்கூடியவர் சாட்டை துறைமுறை. ஆமா பாஸ், அப்ப நம்ம காட்டையும் நீ என்ன அவனுக்கு ஏன் பயப்படுற? நீ என்கிட்ட வா, அவன் 50 லட்சம் கேட்டான எனக்கு அவ்வளவு வேணாம், 50 ரூபா கூட என்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி இவன் வா நான் அடி அவ்வளவு சீப்பான. அதுக்கு அடுத்த வாரம் எங்க மாமா வர்றாரு, மாமா வர்றாரு, அவர் எல்லாம் 80 ரூபாய்க்கு வேலை பார்ப்பாரு, நாங்க பாப்போம். அதாவது நீங்க ரெண்டு பேயிலுமே ரொம்ப தியாகி மாதிரி வெளியில பேசுவாங்க, ஆனா ரெண்டு பேயிலுமே ஸ்கிரீனுக்கு பின்னாடி வந்து கட்டிங் வாங்குறது. பேய் இந்த ஓலன ஊர்களை விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுவாங்க. புலனாய்வு புலிக்கு எவ்வளவு பெரிய மூளைப்பு இருக்குதுன்னு இப்பதான் எனக்கே சீரியஸா புரியுது. ஓடுற பஸ்ல இருந்து 1 ரூபாய் காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம். இந்த சைல்டு சின்ன 1000 ரூபாய் விழுந்தா விடுவேனா? அண்டர்வேர் கிழிஞ்சாலும் அசால்ட்டா வந்து எடுப்பேன். சவுக்கு சங்கர் வந்து சொல்றாரு சார், அதுதாங்க ஒரு தனிப்பட்ட செல்போன்ல இருக்கிற புகைப்படத்தை எடுத்து பகிர்ந்து என்ன ஊர்ல இருக்கவளெல்லாம் பார்த்து அடையணும் நினைக்கிறதா? உங்ககிட்ட கரண்ட் இருக்கிறதுனால தானே நீ லோன் வாங்கி வீடு கட்டாம தாலி கட்டிக்கிட்டு இருக்கிற? ஃபியூஸ புடிங்கிட்ட எப்படி? 3 பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி இருக்கிறாங்க. என்னோட அடையாளத்தையே சிதைக்க முயற்சித்து இருக்கிறார்கள். ஆமா, இவர் அயல் நாட்டு லீடர், இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. நீங்க வெறும் பெண் காவலர்களை பற்றி மட்டும் பேசி கஞ்சா வைத்திருப்பாக மட்டும் கைது செய்யப்படல, நீங்க அதிகாரிகளை மிரட்டுறீங்க. பிகைண்ட் தி ஸ்கிரீன் உங்க மேல 1008 புகார் இருக்கு. சிபிஐ னாலே இதெல்லாம் இருக்குறதாண்டா? 1000 என்கொயரிஸ், 1000 எங்கேஜ்மென்ட்ஸ். எஸ் சார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த வாக்குமூலங்கள்லயே கொடுத்திருக்காரு, நான் எந்த அதிகாரியை ஃபிக்ஸ் பண்றேனோ நான் அவர் அடிச்சனா என் காலில் வந்து விழ வச்சிருவேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு கேக்குறேன்.
என்னை தாண்டி இங்கே எதுவும் நடக்காது. அதாவது ஒரு அரசாங்கத்தையும் ஒரு தனி மனிதனாக இருக்க முதலமைச்சர்கிட்டையும் என்ன அதிகாரம் இருக்குமோ அவங்க எப்படி ஆட்டி வைக்கணும்னு நினைப்பாங்களோ அதை இவன் ஒரு ஒத்த ஆளா நாளைக்கு செய்யணும்னு நினைக்கிறான். இவங்க கிட்ட அவங்கள மிரட்டுற அவ்வளவு மெட்டீரியலும் இருக்குது. நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண சாமியார் இல்லடா, ஜாமீன்ல வந்த சாமியார். இப்ப ஏன் தலைவன் பம்புறாரு, ஏன் நாளைக்கு பாவமா பேசுறாருன்னு சொல்றேன். சாட்டையத்துறை முருகன்கிட்ட இருந்து எப்படி போலீஸ் எடுத்து வெளியில விட்டுச்சோ நாளைக்கு இவரோடதையும் வெளில வந்துடும் பயப்படுறாரு. ஜெட்டி போட்டியடா கரும்பு முடிச்சவனே. ஐசோலேஷன் வார்டு கொண்டுட்டு போனாங்கல்ல, இங்க புலல்ல சொல்றாருல, என்னை தனிமை சிறையில் வைத்து என்னை வாட்டினார்கள். நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன திருட்டு போயண்டா, நீ ஒரு திருடன். என்னை வந்து அப்படியே பைத்தியம் பிடிக்க வைக்கிறதுக்கு எதுக்கு தெரியுமா கொண்டுட்டு போய் வச்சாங்க, ஹைதராபாத் பிரியாணி வாங்கி ஜொமாட்டோல தின்னுகிட்டு இருந்தா ஜெயில. இவனெல்லாம் ஜெயில போடாதீங்க, 50-60 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஓண்டியால தின்னு தீத்துடுவான். எங்க சைக்கிள் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுங்க. காரி இவன் கிட்ட இருக்கிற எல்லா சரத்தையும் சக்கியா புளிஞ்சு எடுத்துட்டு வாங்கிட்டாங்க. இப்ப இவன் வேற அப்படி எதுவும் காட்டிக்க மாட்டான். அப்படியே தெரியல, ஒரு மைனர் பொண்ணு, அது வந்து ஒரு பிலோ 18 ஸ்வீப்பர் சவுக்கு மீடியால, சாதாரண சின்ன பொண்ணு. அதை முத கொண்டு வீடியோ எடுத்து மிஸ்யூஸ் பண்ணி அது கூட தப்பான தொடர்பு வச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வேலை கேட்டு வந்த பொண்ணு மாசமாக பாடுங்க. அவன் இதுக்கு ஆதாரம் இருக்கா? அதான் சொல்றேன்ல, வாக்கு மூலம் அவங்களே காவல்துறையில இது மாதிரி என்னை பயன்படுத்தினாங்க, எந்தெந்த முறை என்னென்ன நடந்துச்சு, எவ்வளவு பணம் கொடுத்தாங்கிற வரைக்கும் அந்த பொண்ணும் கொடுத்துருச்சு. நீ யாராவது எவ்வளவு லஞ்சம் வாங்கினா என்னென்ன பண்ணுங்கிற வீடியோ படம் எடுத்தாச்சு, வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ். ஆமா இல்ல ரியாலிட்டி, நீங்க வெளியில போனா சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர்னு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீ பண்ற வேலையெல்லாம் இவ்வளவு கேவலமா இருக்குதுங்கிறப்ப காரி துப்புறப்ப நீ ஒரு தடவை பெண்களை பத்தி பேசினதுக்கே எல்லா நீதிமன்ற வாசலையும் உன்னால விளக்க மாத்தாலையும் செருப்பாலையும் அடிவாங்கண்ணா. மாப்பிள மாப்பிள ரகசியத்தை அனௌன்ஸ் பண்ணாது, அசிங்கமா நினைப்பாங்க இல்லையா? உனக்கு 2026 திமுக ஆட்சிக்கு வர விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால சொல்லு, திமுக இருக்காது 26 வர விட மாட்டேன் சொல்லு, நீ தான் தைரியமான ஆள் ஆச்சே சொல்லு. தைரியமா சொல்றான் வருது. செக்ஸ் சவுக்கர் அப்படின்னு போடலாம், செக்ஸ் சவுக்கு அப்படின்னு நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா இருக்கும் போது நல்லா இருக்கும்போது இப்ப சவுக்கு இன்னொரு பேட்டி சமீபத்துல ஜி தமிழ்ல வந்து பார்த்தேன், ஜி நியூஸ்ல. அதுல என்ன சொல்றாருன்னா, பெண்கள் குறித்து ஆபாசமாக நான் பேச வேண்டிய தேவையே இல்லல. டேய் நான் வயசு பசங்களோட நம்புவேன், ஆனா உன்ன மாதிரி வயசாய் வழுக்க உந்துறவங்க நம்ப மாட்டேன்டா பேப்பர் வெட்டி தலையா. எல்லா பெண் காவலர்களும் இப்படிதான், அட்ஜஸ்ட்மென்ட் தான் அப்படின்னு நீ பேச போகதான் வாங்கப்பட்ட. யார் பேசுனது? நீ பேசுனது? சவுடா ஐயா, நான் தெரிஞ்சே போய் சொல்லிட்டேன், எங்களை தலைமை அப்படியே வளர்த்திருச்சு, நான் பகிரங்கமா வடிப்பு கேட்டுக்கிறேன். சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.